The best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, class playground, Panchakshila classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajpan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission, call 96292-18393 and 97917-94865. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புனித ரமலான் பண்டிகை புதுச்சேரியில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை சிறப்பு தொழுகை மேற்கொண்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இஸ்லாமியர்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான ரமலான் பண்டிகையானது புதுச்சேரியில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி ஜிம்மா மஸ்ஜித், சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளி வாசல், முல்லா வீதி மசூதி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் இன்று விடியற்காலை முதல் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டு அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் நெல்லித்தோப்பில் உள்ள ஈதா பள்ளி வாசலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். 100% வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6 பேர் கொண்ட ஆழ்கடல் பயிற்சியாளர்கள் 60 அடி கடல் ஆழத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்கின்ற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருபவர் அரவிந்த் தரின்ஸ்டி. இவர் கடல் தூய்மை, கடலில் உள்ள பிளாஸ்டிக் அகற்றுதல், அதற்கான ஆழ்கடல் விழிப்புணர்வு, சுதந்திர தினம் உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் 100% வாக்கு, வாக்களிப்பது நமது கடமை, வாருங்கள் வாக்களிப்போம், ஜனநாயகம் காப்போம் என்பதை வலியுறுத்தி சென்னை நீலாங்கரை பகுதியில் உள்ள கடலில் 60 அடி ஆழத்தில் 6 ஆழ்கடல் பயிற்சியாளர்களை கொண்டு கடலில் வாக்களிப்பது போன்று வாக்களித்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தி வீடியோ வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் 45 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த வழக்கில் ஓராண்டாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா விற்பனையினை தடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஆனாலும் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை செய்கின்றவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருவது தொடர் கதையாகி உள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலத்தின் கீழ் கஞ்சா கும்பலை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 45 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான நோணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அலெக்ஸ் என்பவரை முதலியார்பேட்டை காவல்துறையினர் வலை வீசி தேடி வந்தனர். இவர் மீது போக்சோ உட்பட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் அலெக்ஸ் நோணாங்குப்பத்தில் உள்ள தனது வீட்டிற்கு வந்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் விரைந்து சென்று அலெக்ஸை சுற்று வளைத்து கைது செய்தனர். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து குற்றவாளியை போலீஸ் காவலில் எடுத்து மேலும் விசாரிக்க காவல்துறையினர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வாக்கு இயந்திரங்களுக்கு சின்னம் பொருத்தும் பணி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதை அடுத்து தேர்தல் துறை சார்பில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தலைமை தேர்தல் அலுவலக கிடங்கிலிருந்து எடுத்து வரப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பூட்டப்பட்ட அறையில் இருந்த வாக்கு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது.
நடைபெற்றது. தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பணியினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் பார்வையிட்டார். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி உழவர்கரை தொகுதியில் திறந்த ஜீப்பில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மாநிலம் முழுவதும் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி நேற்று மாலை புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட இந்திரா நகர் சிலை சதுக்கம், பாவானர் நகர், அஜீஸ் நகர், உழவர்கரை, கம்பன் நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சரும் தொகுதி பொறுப்பாளருமான பன்னீர்செல்வம் உட்பட என்ஆர் காங்கிரஸ், பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் யாரும் அரசியலில் நீடித்ததாக வரலாறு இல்லை என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நெளிதோப்பு பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு திறந்த ஜீப்பில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அன்பழகன், நகரத்தின் மைய பகுதியாக உள்ள இந்த நெளிதோப்பு சட்டமன்ற தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதியாக உள்ளது என்றும், இந்த தொகுதியில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை, இங்குள்ள அரசியல்வாதிகள் எப்பொழுது யார் எந்த கட்சியில் தேர்தலை சந்திப்பார்கள் என புரிந்து கொள்ள முடியாத தொகுதியாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த தொகுதி அதிமுகவின் கோட்டையாகும். அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் யாரும் அரசியலில் நீடித்ததாக வரலாறு இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அரசியல் ரீதியாக நம்மை மக்களுக்கு அடையாளம் காட்டியது இரட்டை இலை சின்னம் என்பதை மறந்துவிட்டு இன்று வேறு சின்னத்திற்கு வாக்கு கேட்டுக்கொண்டு இருக்கின்றனர். இதுபோன்ற சந்தர்ப்பவாதிகளின் பேச்சை அதிமுக தொண்டர்கள் கேட்க கூடாது. அதிமுக ரத்தம் உடம்பில் ஓடும் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை சின்னம் என்றார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் வில்லியனூர் சுல்தான்பேட்டை ஈக்தா பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் தொழுகை முடித்து வெளியே வந்தவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சியினர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இவர் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகளுடன் பல்வேறு பகுதிகளில் சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார். இந்நிலையில் ரம்ஜான் தினமான இன்று புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் சுல்தான்பேட்டை ஈக்தா பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் தொழுகை முடித்து வெளியே வந்தவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் முகமது ஹசன், அவைத்தலைவர் ஜலால் ஹனீப், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜஹான், கலிமுல்லா, அனீஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் சாரம் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் புதுவை முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். முன்னதாக அப்பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கியது. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி மாநில லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பல்வேறு கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைந்து வருகின்றனர். அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் வீரராகவன், மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இதில் பாரதிய ஜனதா கட்சி பட்டியலணி தொகுதி துணை பொதுச் செயலாளர் காளிதாஸ், செயலாளர் வினோத், நிர்வாகிகள் சரவணன்,
சந்திரசேகர், குப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக மண்ணாடிப்பட்டில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஜாஃபர் சாதிக் உடனான தொடர்பு பற்றி விளக்கம் அளிக்க புதுச்சேரி காங்கிரஸ் பிரமுகர் ராஜேந்திரனுக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியுள்ளதாக செய்தி வெளியான நிலையில் அது முற்றிலும் உண்மை அல்ல என்றும், அரசியலில் தன்னை வீழ்த்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவதூறு பரப்பப்பட்டு வருவதாக ராஜேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியினைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அண்ணா சாலையில் இயக்குனர் அமீர், சினிமா பாடல் எழுத்தாளர் சிநேகன் ஆகியோரை அழைத்து வந்து பாண்டி கஃபே என்ற கடையினை திறந்தார். இதனிடையே ஈரம் என்ற பெயரில் அறக்கட்டளை தொடங்கி ராஜேந்திரன் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியினை குறிவைத்து பணியாற்றி வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இது ஒருபுறம் இருக்க, சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்குடன் இவருக்கு தொடர்பு இருப்பதாக புதுச்சேரி அதிமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்த ராஜேந்திரன் தன்னை பற்றி அவதூறு பரப்பினால் வழக்கு தொடர்வேன் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் ஜாபர் சாதிக் உடனான தொடர்பு பற்றி விளக்கம் அளிக்க ராஜேந்திரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாக செய்தி வெளியானது. இது புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விளக்கம் அளித்த ராஜேந்திரன், இயக்குனர் அமீர் மூலம் அறிமுகமான ஜாஃபர் சாதிக்கை 2 முறை மட்டுமே சந்தித்துள்ளதாகவும், அவருக்கும் எனக்கும் வேறு எந்த தொடர்பும் இல்லை என்றார். மேலும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருந்து தனக்கு சம்மன் வந்துள்ளது என்ற செய்தி முற்றிலும் பொய்யானது என்றும், அரசியலில் தன்னை வீழ்த்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மீது அவதூறு பரப்பப்படுகிறது என விளக்கம் அளித்துள்ளார். 18வது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் பத்திரிகைகள், சுவரொட்டிகள், துண்டு பிரசுரம், தட்டி விளம்பரம், தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள் உள்ளிட்டவற்றில் பிரச்சார விளம்பரங்களை தீவிரமாக வெளியிட்டு வருகின்றன. இந்நிலையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, தேர்தல் நன்னடத்தை விதிகளின் கீழ் அரசியல் கட்சிகள் வெளியிடும் தேர்தல் விளம்பரங்களை அச்சடிக்கும் நிறுவனங்களின் பெயர் அந்த விளம்பரங்களில் கட்டாயம் இடம்பெற வேண்டும். ஆனால் வெளியீட்டாளர்களின் பெயர் இல்லாமலேயே பல தேர்தல் விளம்பரங்கள் வெளிவருவதை காண முடிகிறது. தேர்தல் தொடர்பாக துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள், தட்டி விளம்பரங்களில் அச்சிடும் அச்சகதாரர்கள் மற்றும் வெளியீட்டாளர்களின் பெயர் மற்றும் முகவரி இடம்பெற வேண்டும். இவற்றை பூர்த்தி செய்த பின் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்து ஒப்புதல் சான்றிதழ் வழங்கிய பின்புதான் தேர்தல் தொடர்பான விளம்பரத்தினை வெளியிட முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தற்பொழுது தாலிபான் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள இந்து மற்றும் சீக்கியர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட நிலத்தை தாலிபான் தரப்பு மீண்டும் திருப்பி அளிக்கும் நடைமுறையினை தொடங்கியுள்ளனர். ஆப்கானிஸ்தான் நாட்டில் அமெரிக்க படைகள் இருந்த வரை அவர்கள் ஆதரவுடன் ஒரு ஆட்சி நடைபெற்று வந்தது. இருப்பினும் அமெரிக்க படைகள் கடந்த 2021 அங்கிருந்து வெளியேறும் முடிவை எடுத்தது. இந்த முடிவு ஆப்கான் அரசியலை மொத்தமாக மாற்றியது. ஹர்திக் பாண்டியாவின் சகோதரரான வைபவ் பாண்டியா கைது செய்யப்பட்டார். ஹர்திக் பாண்டியா மற்றும் குருணால் பாண்டியாவுடன் இணைந்து பாலிமர் வியாபார நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தார் வைபவ் பாண்டியா. அதில் ஹர்திக் பாண்டியா மற்றும் குருணால் பாண்டியா பல கோடி ரூபாய் முதலீடு செய்து இருந்த நிலையில் அவர்களுக்கு தெரியாமல் தனி பாலிமர் நிறுவனம் ஒன்றை தொடங்கி மூவருக்குமான நிறுவனத்தில் செய்ய வேண்டிய விற்பனையினை தனது சொந்த நிறுவனத்தின் பெயரில் செய்து சுமார் 4.2 கோடி ரூபாய் வரை வைபவ் பாண்டியா ஏமாற்றியதாக மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் ஹர்திக் பாண்டியா மற்றும் குருணால் பாண்டியா சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.